ஆத்மவனுக்கு நேர்லே இன்னைக்கு நம்ம என்ன திருக்கோவில் பார்க்க போறோம்னா சென்னை பூவிருந்தவல்லி அருகே காட்டுப்பாக்கம் என்ற இடத்தில் அமைந்திருக்கும் பூரி மரத்தம முனீஸ்வரர் சுவாமி திருக்கோவிலை பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக வந்து சென்னை மக்களுக்கு ரொம்பவே பரிச்சயப்பட்ட முனீஸ்வரன் கோவில்னா பார்த்தீங்கன்னா பாடிகார்ட் முனீஸ்வரர் சென்ட்ரல் பக்கத்தில் இருக்க பாடிகார்ட் முனீஸ்வரர் கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு பிரசித்தி பெற்ற கோவில். அங்கே வந்து அனுதினமும் வந்து எல்லோரும் வந்து இந்த பைக்கு இந்த மாதிரியான புதிய வாகனம் வண்டி இதெல்லாம் வாங்கும் போது அங்கே வந்து பூஜை போட்டு போவாங்க. அதே மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் தொடங்கிறதுக்கு முனீஸ்வர பூஜைன்றது ரொம்பவே அவசியமாக இருக்குது. ஸோ அதே போல் எப்படி சென்ட்ரலில் வந்து ஒரு திருக்கோவில் வந்து பாடிகார்ட் முனீஸ்வரர் திருக்கோவில் இருக்கோ அதே மாதிரி பூவிருந்தவல்லி இந்த பகுதி வாழ் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில். இந்த ஆலயம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காட்டுப்பாக்கம், அதாவது பூந்தமல்லியிலேருந்து போரூர் போகிற வழியில் காட்டுப்பாக்கம் என்ற இடத்துல வந்து இந்த அழகிய பூரி மரத்தவ முனீஸ்வரர் திருக்கோவில் வந்து அமைந்திருக்கு. ஸோ அதுதான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஆலயம் வந்து கடந்த 200 ஆண்டுகளுக்கு மேல் பழமை பெற்ற ஆலயம். மேலும் வந்து இந்த ஆலயத்தினோட அந்த மூலவர் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் வந்து வைப்ரேஷன்கள் வந்து இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கிறதா வந்து இந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. ஸோ அதையும் நம்மளுமே வந்து இந்த ஆலயத்தினுடைய உள்ளே வரும்போது அதை உணர்ந்தோம். மேலும் இங்கே வந்து யார் என்ன பிரார்த்தனை பண்ணாலும் அது உடனே நடக்கிறதாகவும் இந்த பகுதி மக்கள் சொன்னாங்க. ஸோ அதையும் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் இந்த ஆலயம் வந்து சாலை விரிவாக்கத்தின் காரணமாக இங்கே வந்து சாலையினுடைய ஓரத்திலே இந்த திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த சாலையத்தினுடைய விரிவாக்கத்தின் காரணமாக சிறிய புனரமைப்பு பணிகள் வந்து இங்கே நடைபெற்று வருகிறது. ஸோ அந்த புனரமைப்பு பணிகளுக்காக ஆலயத்தினுடைய நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து ஆலயத்தினுடைய அந்த சின்ன சின்ன புனரமைப்புகளை வந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க நம்ம போகும்போது. ஸோ அந்த பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆலயத்தினுடைய அந்த கட்டுமான பணிகளின் பொழுது அந்த வாயிற்படி அமைக்கும் அந்த ஒரு வைபவம் வந்து நடைபெற்று கொண்டிருந்தது. அதாவது வாயில் கதவு வைப்பதற்கு முன்னாடி வாயிற்படி அந்த வாசக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கால் நடும் பணி அந்த இதிலும் நடைபெற்றது. ஸோ அதுதான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அதுவும் வந்து மரத்தாலான வாசக்கால் தான் வந்து பொதுவாக வந்து பதிப்பாங்க. ஆனால் இந்த பூரி மரத்த முனீஸ்வரர் கோவில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கருங்கற்களால் ஆன, அதாவது பழைய பாரம்பரியப்படி நம்ம எப்படி கோவில் கட்டுமோ ஸோ அதே மாதிரி கருங்கற்களால் ஆன அந்த இது வந்து வாயிற்படி வந்து அமைக்கப்பட்டுறது. ஸோ அந்த காட்சி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ வந்து இந்த வாயிற்படி அமைப்பதற்கான அந்த பணிகள் வந்து நடைபெற்று கொண்டு. ஸோ அதை தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதி மக்கள் வந்து பெருந்திரளாக வந்து கலந்துக்கிட்டாங்க. மேலும் வந்து ஆலய நிர்வாகிகளும் வந்து கலந்து கொண்டு மிகவும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சி வந்து நடைபெற்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலய திருப்பணி யார் யாரெல்லாம் வந்து கலந்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ ஸோ அவங்களாம் வந்து ஆலய நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு தங்களால் முடிந்த பொருளாகவோ அல்லது என்ன வேணுமோ ஸோ அதை வந்து நேரடியாகவே ஆலயத்துக்கு வாங்கி கொடுக்கலாம்னு ஆலய நிர்வாகிகள் வந்து நம்மக்கிட்ட சொன்னாங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துட்ருக்கீங்க.
இப்போ வந்து புரி மரத்தவ முனீஸ்வர ஐயாவுடைய மூலஸ்தான தரிசனம் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த பகுதி மக்கள் தங்களது எந்த ஒரு நல்ல காரியத்தை நடத்தும் முன் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட்டு சென்றால் அவர்கள் நினைத்த காரியம் நினைத்தபடியே நடைபெறுகிறது என்றது சத்தியம். ஸோ இந்த பகுதி மக்கள் இங்கே வந்து பயன்பெறுமாறு ஆத்ம ஞான சபையின் சார்பாக அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். மேலும் நம்ம வந்து எல்லா பதிவுகளுமே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த பகுதி மக்கள் அவங்க நம்மளை தொடர்பு கொண்டு அவங்க சொல்கிற அந்த விஷயங்கள் தான் வந்து பதிவாக போட்டுட்ருக்கோம். ஸோ உங்கள் பகுதியில் இருக்க அந்த கோவில்களும் வரணும்னா நம்ம ஆத்ம ஞான சபையினுடைய எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் பகுதியில் இருக்க ஆலயத்தையும் வந்து நம்ம அழகாக வந்து காணொலி மூலமா வந்து அனைவருக்குமே வந்து தெரியப்பட தயாராக இருக்கிறோம்.